தக்ஷிண சித்ராங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல வசந்தா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. அவளுக்கு கிரி அப்படிங்கிறவரோட திருமணமாச்சு. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தோட காலத்தை கழிச்சாங்க. கொஞ்ச வருஷங்கள் போச்சு. அவ கர்ப்பமாகாததால ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அத கவனிச்ச கிரி, கவலைப்படாத வசந்தா, கடவுள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு, கவலைப்படாம இரு. என்னங்க, நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னாலும் உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கு குழந்தைங்க இல்லைன்ற கஷ்டம் உங்களை ரொம்ப வாட்டுது இல்ல? அத கேட்டு அவரு அழ ஆரம்பிச்சுட்டாரு. என்ன விட்டுட்டு நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவளும் அழ ஆரம்பிச்சா. இப்படி வருத்தப்பட்டுகிட்டே நாட்களை கழிச்சிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிரி, வசந்தா, நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன், நீ ஜாகிரதையா இரு. சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. வீட்டுல வசந்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு வாமிட் வந்துச்சு. அவ தன்னோட மனசுக்குள்ள, எனக்கு என்ன புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அப்படின்னா நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. இருட்டி போயிடுச்சு. ஆனா அவர் மட்டும் வீட்டுக்கு வரல. அவ வருத்தப்பட்டுகிட்டு வீட்டிலேயே இருந்தா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலை வசந்தா கிரிய தேடி புறப்பட ஆரம்பிச்சா. ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவ ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. அப்படியே கொஞ்ச மாதங்கள் போச்சு. அவளுக்கு ராஜுன்னு ஒரு குழந்தை பிறந்தான். அப்படியே கொஞ்ச வருடங்கள் போச்சு. அவனுக்கு இப்போ 5 வயசு. ஒரு நாள் அவங்க பஜார்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல அவளோட கணவன் நின்னுட்டு இருந்தான். அவ ரொம்ப சந்தோஷத்தோட அவர்கிட்ட ஓடி போனான். எனக்கு இவ்வளவு வருஷம் எங்க போனீங்க? நீங்க இல்லன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இதோ பாருங்க, நம்ம பையன் ராஜு அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். எனது, நீ சொல்றத நான் நம்பணுமா? குழந்தையே இல்லாத உனக்கு குழந்தை எப்படி பிறந்தது? அவன் எனக்கு பிறந்த பையன் இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, மரியாதையா அங்க இருந்து போயிடு. என் மனைவியும் குழந்தைங்களும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு கோபமா சொன்னான். அப்போ அங்க சரோஜாங்கிற பொண்ணு வந்தா. என்னங்க, யார் இவங்க? ஏதோ பிச்சைக்காரி, பணம் கேட்டா இல்லன்னு சொன்ன அப்படின்னு அவளையும் அவனோட பையன் ரமேஷையும் கூப்பிட்டுகிட்டு கார்ல கிளம்பி போனா. என் புருஷன் எனக்கு குழந்தைங்க இல்லன்னு பணம் இருக்கிற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஓன அழுதா வசந்தா. அம்மா, எதுக்கு அழற? அந்த ஆளை என் அப்பான்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. உன்ன வேணான்னு உதறித்தல்னு அவரை பத்தி ஏமா நினைச்சு அழற? இவ்வளவு வருஷமா நம்ம தனியா தானமா இருந்தோம், இப்பவும் அப்படியே இருப்போம், கவலைப்படாத அப்படின்னு கண்ணீரை தொடச்சான். அவன் பேச்ச கேட்ட அம்மா, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுற, எனக்கு இது போதும். யார் என்ன விட்டுட்டு போனாலும் நீ இருக்கிற தைரியத்துல நான் இருந்துருவேன். எப்படி இருந்தாலும் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க அப்பாக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு அந்த பையனை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். ராஜு ரொம்ப நல்லா படிச்சான். அப்படி இருக்கும்போது வசந்தா ஒரு நாள் காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தா. அவ கண்ணு முன்னாடியே ஒரு கார் தலைகீழ எரிஞ்சுகிட்டு இருந்தது. அவ வேக வேகமா அங்க ஓடி போய் பார்த்தா. அதுக்குள்ள அவளோட கணவன் கிரி, சரோஜா, பையனும் இருந்தாங்க. மத்தவங்களோட ஹெல்ப் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கிரிக்கும் சரோஜாக்கும் பயங்கரமான காயம் வந்தது. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்ப கிரி வசந்தா கிட்ட, என்ன மன்னிச்சிடு வசந்தா, நான் வேணும்னே உன்னை விட்டு பிரியல. உனக்கு குழந்தைங்களே பிறக்காதுன்னு நினைச்சு சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் மேல எரிஞ்சு விழுந்த, என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் சரியான தண்டனையை தான் கொடுத்தாரு. நான் போயிட்டேன்னா சரோஜாவையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கோ. அப்போ சரோஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் செத்து போயிட்டேன்னா ரமேஷ் நீங்க தான் பாத்துக்கணும். அக்கா, நான் போயிட்டேன்னா என் குழந்தைய உன் குழந்தை மாதிரி நினைச்சு வச்சுக்கோ, வேற குழந்தைன்னு பிரிச்சு பாக்காத. உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் இல்ல, கடவுள் ஒண்ணும் ஆக விட மாட்டாரு. அக்கா, எனக்கு சத்தியம் பண்ணு,
என் பையனை உன் பையன் மாதிரி பாத்துப்பேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஆனா உன் திருப்திக்கு சத்தியம் பண்ற அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அவ சந்தோஷப்பட்டுகிட்டே கண்ணை மூடிட்டான். அதுக்கப்புறம் கிரியும் கண்ணை மூடிட்டான். வசந்தா ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ ரமேஷ், அம்மா அப்பா அப்படின்னு அழுதான். வசந்தா அவனை ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுல ராஜு, அம்மா யாருமா இந்த பையன்? அப்போ அவனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். தம்பிய நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அந்த கெட்டவனோட பையனை இங்க எதுக்குமா கூட்டிட்டு வந்த? அவனை முதல்ல துரத்து. ராஜு என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறியா? என்னதான் இருந்தாலும் அவரோட அப்பா. வார்த்தைகளை பார்த்து விடு ராஜு. இறந்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. ரமேஷ் உன்னை விட சின்ன பையன், அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்படியே நாட்கள் போச்சு. ராஜுவுக்கு ரமேஷ்னா சுத்தமா பிடிக்காது. அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருப்பான். அம்மா எவ்ளோ சொன்னாலும் அவ மட்டும் அத கேட்கவே இல்ல. வசந்தா மட்டும் ரெண்டு பேரையும் சமமா பாத்துக்கிட்டா. அப்படியே நாட்கள் போச்சு. எதிர்பாராத விதமா வசந்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ராஜும் ரமேஷும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ராஜு, என் நிலைமை அவ்வளவா சரியா இல்ல. ரமேஷ நீதான் பாத்துக்கணும். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. நம்ம யாரை எப்ப பிரிவோம்னு தெரியாது. அதனால இருக்கிற கொஞ்ச காலத்துல ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருங்க. ஒரு தடவை நமக்கு பிரியமானவங்க தெரிஞ்சிட்டா திரும்ப வர மாட்டாங்க. புரிஞ்சுதா? அம்மா உனக்கு ஒண்ணு இல்லம்மா, கவலைப்படாத, தம்பிய நான் பாத்துக்கிறேன். அவ படுத்த படுக்கையா இருந்தா. ராஜு ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வந்த பணத்தை வச்சு அவனோட அம்மாக்கும் தம்பிக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா. நாட்கள் உருண்டோடி போச்சு. அவளோட ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டுச்சு. ராஜு கஷ்டப்படுறத பார்த்து அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கடவுளே, என் குழந்தைக்கு இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டீயே அப்படின்னு வருத்தப்படும் போது, அம்மா ஏன் அழற அப்படின்னு மழலையா கேட்டுக்கிட்டு இருந்தான். வசந்தா அவனை பிடிச்சு, ஒன்னு இல்லடா கண்ணா, அண்ணா மட்டும் வேலை செய்யறான்ல அதனாலதான். அம்மா நானும் அண்ணா கூட போய் வேலை செய்யவா? அத கேட்ட வசந்தா எதுவும் பேசாம அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ ராஜு அங்க வந்தான். ராஜுவ பார்த்து ரமேஷ் வேகமா ஓடி போய், அண்ணா அம்மா அழுதுட்டு இருக்காங்க, நீ தனியா வேலை செய்யற, நானும் உன் கூட வேலை செய்யட்டுமான்னு அம்மா கிட்ட கேட்ட. தம்பி நீ எந்த வேலையும் செய்யாத, அம்மாவோட வேறு. அம்மாக்கு என்ன வேணுமோ அத நீ செய்யணும், சரியா? சரி அண்ணா. அவங்க ரெண்டு பேரும் அவ்ளோ ஒத்துமையா இருக்கறத பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பா அம்மா, நான் தம்பிய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். எப்பவும் நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னா. அப்படியே இன்னும் சில நாட்கள் ஆச்சு. வசந்தா பூர்த்தியா குணமானா. அவ சின்னதா காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ரெண்டு குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சான். ராஜு ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு துணையா இருந்தான். இப்படி அவங்களோட கஷ்டத்துக்கு நடுவுல சந்தோஷம் அப்பப்ப வந்துச்சு. இப்படியே அந்த அம்மாவும் பசங்களும் வாழ்க்கையை நடத்தினாங்க.